ஹே டார்லிங்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபிட்னஸ் சேலஞ்ச் பத்தி அடுத்து இருக்கிற தொடர் கேள்வி என்ன அப்படின்னா, இது என்ன ஃபிட்னஸ் சேலஞ்சா இல்ல சாப்பிடுற சேலஞ்சா? தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. நம்ம எல்லாருமே மூணு வேளைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பட் வந்து நாங்க வீடியோவா போடுறதுனால அது உங்களுக்கு அப்படி தெரியுது. அண்ட் வந்து பொதுவா நிறைய காஃபி டீ, அப்புறமா சாப்பாட்டுக்கு இடையில ஸ்நாக்ஸ், இது எல்லாமே எல்லாரும் சாப்பிடுவாங்க. என்னோட டயட்ல எப்பயுமே காஃபி டீ கிடையாது, நான் குடிக்க மாட்டேன். ஸோ அது டோட்டலி கிடையாது. சுகர் எப்பயுமே கிடையாது, நான் சுகரே சேர்த்துக்க மாட்டேன். அது ஹை எனர்ஜி ஹை கலரி தரக்கூடியது. ஸோ அதுவும் என்னோட டயட்ல கிடையாது. ஸ்நாக்ஸ் நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேன், 99% சாப்பிட மாட்டேன். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ மூணு வேளை சாப்பாடு மட்டும்தான், அதுவுமே நம்மளோட ரெகுலரா எப்படி பழக்கமா இருக்கும் அப்படின்னா, சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் எல்லாமே, அப்புறம் காலையில இட்லி தோசை அதுக்கு ஏதாவது ஒரு சைட் டிஷ், நைட்டுக்கும் சப்பாத்தி இல்ல தோசை இட்லி அதுக்கும் ஒரு சைட் டிஷ், இப்படிதான் நம்மளோட உணவு பழக்கம் இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் நிறைய ஆகும், மற்ற சத்துக்கள் ரொம்ப குறைவாகவும் இருக்கும். அதை நான் மூணா ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். காலையில ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சு வர்றதுனால பசிக்குங்கிறதுனால நான் காலையில கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுறேன், ஏதாவது டிஃபன் எதுவா ஒன்று உப்புமா என்னவோ அந்த மாதிரி. மதியம் வந்து வெறும் காய் கீரை இல்லை முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டுறேன். அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் அல்லது என்ன அவைலபிளாக இருக்கோ ப்ரோட்டீன். ஸோ இதை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்றதுனால எனக்கு பேலன்ஸ் டயட்டாக கிடைக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.